டாப் 5 தைராய்டு டிப்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். உங்களோட தொண்டைக்கு நீங்க என்னைக்குமே ரெஸ்ட் கொடுக்கணும். மற்ற ஆட்கள் மாதிரி ரொம்ப கத்தி பேசுறது, கூல் ட்ரிங்க்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, டெசர்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது மாதிரி நீங்க பண்ணிக்கவே கூடாது. உங்களோட தொண்டைக்கு ஆல்வேஸ் ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் உங்க தொண்டைக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு சால்ட் வாட்டர் காகல் பண்றது, எப்பவுமே ஒரு வார்ம் வாட்டர் கொடுக்கறது, காலையில எழுந்திரிச்சோன்னே நெய் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க உங்க தொண்டைக்கு பண்ணணும். பிசிஓடி பேஷண்ட்ஸும் தைராய்டு பர்சன்ஸும் என்ன பண்ணணும்னா, மார்னிங் வாக் விட ஈவினிங் வாக் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மூன் லைட் வந்துட்டு உங்க ஹார்மோன் இம்பாலன்சஸ் நல்லா சரி பண்ணும். அதனால ஈவினிங் 7:30 8:30 வரைக்கும் உங்களோட வாக்கிங்கோட ஷெட்யூல மாத்திட்டீங்கன்னா இன்னுமே ரிசல்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா உங்க தைராய்டு கிளாண்டுக்கு நீங்க எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். ஸ்ட்ரெச்சஸ் நிறையா பண்ணுங்கள். யோகா ஃபார் தைராய்டுன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய வரும். அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5 எக்ஸசைஸ் மட்டும் எடுத்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, வால்நட் ஆயிலில் மசாஜ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.